கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக பெருகுவதாக. இன்று அநேக விசுவாசிகள் பிரச்சனைகளுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் பிரச்சனைகள் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. சிலரை வியாதி ஆண்டு கொண்டிருக்கிறது, சிலரை பாவங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது, சிலரை உலகம் ஆண்டு கொண்டிருக்கிறது, சிலரை பிசாசின் கட்டுகள் ஆண்டு கொண்டிருக்கிறது, சிலரை பொருளாதார பிரச்சனைகள் ஆண்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு கீழாக உழன்று கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தின்படி விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அவர்கள் இந்த வாழ்க்கையை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறித்து இன்று நாம் பார்ப்போம். இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த காணப்படுகிற போராட்டங்களை முற்றிலுமாக முறியடித்து இதற்கு பின்பாக அந்த பிரச்சனைகள் உங்களை ஆளுவது கிடையாது, ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனைகளை ஆளப்போகிறீர்கள். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் மனிதனை ஆள படைத்தார். ஆளப்படுவதற்காக அல்ல, இது ஒரு உண்மையான மிக பெரிய சத்தியம். நாம் பொதுவாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை, மனிதர்களாகிய நம்மை புழு என்று சொல்லுவோம், குப்பை என்று சொல்லுவோம், புழுதி என்று சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லி கொண்டாலும் பரவாயில்லை, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே மனிதனை குறித்து சிந்தித்த பொழுது, அவனுக்காக திட்டங்களை தீட்டும் பொழுது, அவனை ஆளும்படியாகத்தான் அவர் திட்டமிட்டார், ஆளுவதற்குத்தான் அவனை படைத்தார். ஆதிகாமம் முதலாம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த சிருஷ்டிப்பின் வரிசை கிரமத்திலே மனிதன் படைக்கப்படும் பொழுது, ஆணும் பெண்ணுமாக படைக்கப்படும் பொழுது என்ன நடந்தது? 27 வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு அவர்களை சிருஷ்டித்து ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார், நன்றாக கவனியுங்கள். பின்பு தேவன் அவர்களை பார்த்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. ஆமென். ஆண்டவர் இந்த சூழ்நிலை, இந்த சுற்றுப்புறத்திற்கு மனிதன் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, மாறாக மனிதன் தன்னுடைய சூழ்நிலைகளை ஆள வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகையால் தான் நன்றாய் யோசித்து பாருங்கள், மனிதனை படைத்த பிறகு தேவன் மனிதனுக்கு சொன்ன முதல் காரியம் இன்னும் சொல்ல போனால் முதல் கட்டளை, அவர் என்ன சொன்னார், நீங்கள் பூமியை உங்களுக்கு கீழ்ப்படுத்துங்கள், இந்த பூமியின் மேல் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். தொடர்ந்து அவர் சொல்கிறார், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. உங்களுடைய பார்வைக்கு மற்றொருடைய பார்வைக்கு மனிதன் ஒரு சாதாரணமாய் தோன்றினாலும், தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை ஆளவே படைத்தார். இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதனே படைக்கப்பட்டான். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, யோசித்து பாருங்க. மனிதன் படைக்கப்பட்ட பிறகு அவன் பாவம் செய்ததினாலே சாத்தானுக்கும் மற்ற காரியங்களுக்கும் அடிமையாய் மாறினான், உண்மைதான். ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இரட்சகர் இருக்கிறார், கர்த்தராய இயேசு கிறிஸ்து. 2000 வருஷத்திற்கு முன்பாக இந்த உலகத்திற்கு வந்து
தன்னுடைய பரிசுத்தமான மாசற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி பாடுபட்டு சிலுவையிலே மறித்து உயிர்த்தெழுந்து பாவத்திற்கான நிவாரணத்தை செய்தார். அப்படியானால் அந்த பாவத்தினாலே மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன வந்ததோ அதற்கும் நிவாரணம் செய்தார். உங்களுக்கு புரிகிறதா? சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக நிவாரணம் செய்தார் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை. அதை போலவே பாவத்தினால் வந்த விளைவுகள், மனிதனுக்குள் வந்த விளைவுகள், அதற்கும் அவர் அந்த சிலுவையிலே நிவாரணத்தை செய்து முடித்தார். ஆதாம் இழந்ததை இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் அவர் நமது மீட்பர். மீட்பர், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஆதாம் என்னவற்றையெல்லாம் இழந்தானோ அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மீட்டு கொடுத்திருக்கிறார். விசுவாசியே, சந்தோஷப்படு, மகிழ்ச்சி அடையுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவை எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகையால் தான் ரோமர் 5 அதிகாரம், இந்த 5 அதிகாரத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ரோமர் நிருபம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அப்போ சொன்னாங்க பவுல் அதை எப்படி எழுதியிருக்கிறார்? முதல் 3 அதிகாரங்களிலே மனிதனுடைய பாவத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். 3 அதிகாரத்திலும் 4 அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்துவினாலே விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே தரப்படுகிற இரட்சிப்பை குறித்து, மீட்பை குறித்து அவர் விளக்குகிறார். 5 அதிகாரத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட இரட்சிப்பு, இப்படிப்பட்ட மீட்பு, பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறதுனாலே அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்கள் உண்டாகிறது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை குறித்து அவர் எழுதுகிறார் 5 அதிகாரத்தில். அப்படி என்றால் 5 அதிகாரத்திலே மனிதனுக்கு மீட்பு உண்டானதினால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டதினாலே நமக்கு கிடைத்திருக்கிற அந்த மீட்பை குறித்து, அந்த ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறார். அதிலே தான் 5 அதிகாரம் 17 வசனத்திலே 5 அதிகாரம் 17 வசனத்திலே அதனுடைய பின்பகுதியை நாம் வாசிப்போம். நீங்கள் அதை கவனித்தீர்கள் என்று சொன்னால், 5 அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? ஆதாம் மூலமாக பல விளைவுகள் மனிதனுக்குள் வந்தது. அதை போலவே இயேசு கிறிஸ்து, கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து செய்தது நிமித்தமாக அதனுடைய விளைவுகளும் நமக்கு வந்திருக்கிறது. ஆதாமனுடைய விளைவுகள் நமக்கு வந்தது நூற்றுக்கு நூறு உண்மை. அதே போலத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பாக பிந்தின ஆதாரமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து செய்தது நிமித்தமாக, அவர் செய்து முடித்த கிரியைகளின் நிமித்தமாக நமக்குள்ளே விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் 5 அதிகாரம் 17 வசனத்தில் பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். பிரியமான விசுவாசியே, தேவ பிள்ளையே, உங்களுக்கு வேதாகமம் கொடுத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? நீங்கள் கிருபையின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள். நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமே. இங்கே பாருங்கள், தமிழ் வேதாகமத்திலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல மொழியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்னும் சில ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜீவனிலே ஆளுவார்கள் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதன்படி நாம் இந்த வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், இதை எப்படி சொல்லலாம்? கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
ஜீவனிலே வாழ்க்கையிலே ஆளுவார்கள் என்பது நிச்சயமல்ல, அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அருமையான விசுவாசிகளே, இதுதான் உங்களை குறித்ததான தேவனுடைய சித்தம். இதைத்தான் அவர் விரும்புகிறார். நீங்கள் ஆளப்பட வேண்டும் என்று அல்ல, பிரச்சனைகளுக்கு கீழாக கிடக்க வேண்டும் என்று அல்ல, பிரச்சனைகளுக்கு மேலாக இருந்து இந்த வாழ்க்கையிலே ஆள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற வரை இந்த பல பிரச்சனைகளுக்கு கீழாக கஷ்டப்பட்டு உழன்று கொண்டு அதன் கீழேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது போல நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிருபையை அதிகமாய் பெறுகிறவர்கள், நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள், இவர்கள் ஜீவனிலே ஆள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கு. இதை குறித்த சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை ஒரு தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையாய் அல்ல, பிரச்சனைகளுக்கு கீழாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாய் அல்ல. நீங்கள் வெற்றியோடு பிரச்சனைகளுக்கு மேலாய் இருந்து அவைகளை ஆள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிற வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வியாதிக்கு கீழாக, வியாதியினால் ஆளப்படும்படியாய், பாவங்களினால் ஆளப்படும்படியாய், அல்லது பிசாசின் கட்டுகளினால் ஆளப்படும்படியாய், பொருளாதார பிரச்சனைகளினால் ஆளப்படும்படியாய், தன்னுடைய எமோஷன்ஸ்னாலே, தம்முடைய ஹேபிட்ஸ்னாலே, பழக்க வழக்கங்களினாலே ஆளப்படும்படியாய் நீங்கள் இரட்சிக்கப்படவில்லை. தேவன் உங்களை எதற்காக இரட்சித்தார்? தேவன் எதற்காக உங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார்? நீங்கள் வாழ்க்கையிலே ஆள வேண்டும் என்பதற்காகத்தான். எப்படியா சொல்லுகிறீர்கள்? நீங்கள் முற்றிலும் வித்தியாசமாய் சொல்லுகிறீர்களே. பொதுவாக முதல் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம், பாவத்தை குறித்து எடுத்துக்கொள்வோம். விசுவாசிகள் என்று என்ன நினைக்கிறார்கள்? பாவம் மனிதர்கள் மேலே, அதிலும் விசுவாசிகள் மேலும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. விசுவாசிகள் அதிலே வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அதன் மேலே வெற்றி கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரை நாம் பாவத்திலே வாழத்தான் வேண்டும், தவறத்தான் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6:14 ரோமர் 6:14 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. விசுவாசியே, நன்றாய் கவனித்து கேளுங்க. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படி என்றால் யார் மேற்கொள்வார்? விசுவாசியாய் நாம் பாவத்தின் மேல் மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பாவம் நம்மை ஆள முடியாது, மாறாக நாம் பாவத்தின் மேல் ஆளுகை செய்பவர்களாக இருப்போம். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டு இராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால். ரோமர் 5:17 சொல்லப்பட்ட அதே காரியம் அங்கே என்னென்னு சொல்லப்பட்டிருக்கிறது? கிருபையின் பரிபூரணத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், ஆகையினாலே கிறிஸ்து இயேசு என்னும் ஒருவராலே வாழ்க்கையிலே ஆளுவீர்கள். அந்த கிருபை நிமித்தமாக. அதே போலத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினாலே பாவம் என்ன செய்ய முடியாது? நம்மை மேற்கொள்ள முடியாது, மாறாக நாம் பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்து அதன் மேல் ஆளுகை செய்து வாழ்வோம். ஹல்லேலூயா சொல்வீர்களா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி பாவத்தின் மேல் ஆளுகை செய்பவர்களாக மாற்றியிருக்கிறார்.
நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இங்கே இந்த இன்று இதில் நான் அதிக விளக்கமாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். என்னவென்று சொன்னால், ஒரு இரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவத்தினாலே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே பாவம் செய்வது இல்லை, அப்படி இல்லை. ஏனென்றால் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்தும் அவன் விடுதலை பெற்றுவிட்டான். தேவன் அவனுக்கு விடுதலை தந்துவிட்டார். ஆகையினாலே அந்த விசுவாசி தானாக விரும்பினால்தான் பாவம் செய்ய முடியும். பாவத்திற்கு நம்மேல் எந்த அதிகாரமும் கிடையாது. பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாவம் விசுவாசியாகிய நம்மை ஆள முடியாது. மாறாக நாம் பாவத்தின் மேல் ஆளுகை செய்வோம். இரண்டாவது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமா? இன்று அநேக விசுவாசிகள் பாடுகிற பாட்டு என்னவென்றால், பிசாசின் கட்டுகளினாலே நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், என்னுடைய குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, சரீரத்திலே, வியாபாரத்திலே என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் என்ன செய்திருக்கிறார்? லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இந்த சர்ப்பங்களும் தேள்களும் யார் என்ன உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவைகள் அசுத்த ஆவிகளை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அசுத்த ஆவிகள் நம்முடைய கால்களுக்கு கீழாக இருக்கும். அசுத்த ஆவிகள் நம்மை ஆள முடியாது. அவைகள் நம் கால்களின் கீழே, நாம் அவைகளின் மேல் ஆளுகை செய்கிறோம். இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய சத்தியம், இதுதான் உண்மையில் ஒரு விசுவாசியின் வாழ்க்கை. ஆமே. ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாயிருந்து பிசாசின் பிரச்சனைகளில் அடிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், பிசாசின் கட்டுகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதற்கு காரணம் உங்களுக்கு இந்த புதிய ஏற்பாட்டின், புதிய உடன்படிக்கையின் சத்தியம் தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி நியமித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரியாததினாலே அந்த பிசாசின் பிரச்சனைகளுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் ஆளப்பட மாட்டீர்கள், மாறாக வாழ்க்கையிலே ஆளுகை செய்வீர்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். நன்றாய் கவனியுங்கள். சத்ருவனுடைய, யார் சத்ரு? பிசாசு, சாத்தான். சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ள போரிட்டு கொண்டிருக்க அல்ல, சண்டை போட்டு கொண்டே இருக்க அல்ல, இல்லை இல்லை, அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படியானால் சொல்லுங்க, யார் ஆளுகிறார்கள்? பிசாசு விசுவாசுடைய வாழ்க்கையில் ஆள முடியுமா? இல்லை. நாம் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளுபவர்கள். ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆளுகை செய்ய வேண்டும் வாழ்க்கையில். பிசாசின் கட்டுகள் என்று சொல்லி எப்பொழுதும் கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கிற விசுவாசிகளே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இது குறித்து நான் ஏற்கனவே சில வாரங்களாக நான் இது குறித்து பிரசங்கித்திருக்கிறேன். அந்த வசனங்களை நீங்கள் என்னுடைய யூடியூபில் சென்று பாருங்கள். அதில் நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்பு நான் சொன்ன தேவனுடைய சத்தியத்தை நன்றாய் கவனியுங்கள். அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் பிசாசோ, பிசாசின் ஆவிகளோ, பிசாசின் கட்டுகளோ உங்களை ஆள முடியாது. மாறாக நீங்கள் அவர்களை ஆளுவீர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக அவர் சொல்லுகிற அந்த வாக்கியம் கிளாசிக், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யார் சொல்லியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்று விசுவாசியுடைய நிலைமை என்ன? எந்த பாஸ்டர் வந்தாலும், ஐயா எங்கள் வீட்டில் பிசாசின் பிரச்சனை இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையில் பிசாசின் கட்டுகள் இருக்கிறது என்று சொல்லி போய் விடுதலைக்காக ஜெபிங்க, விடுதலைக்காக ஜெபிங்க, இதுதானா விசுவாசி? இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் ஏன் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை தெரியாதனாலே பிசாசின் பொய்யை நம்பி, இன்னும் சொல்ல போனால் சில ஊழியர் சொல்லுகிற
அவருடைய அனுபவங்களை நம்பி தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தை கேட்காமல் சில ஊழியருடைய அனுபவங்களை நம்பி அவருடைய கதைகளை நம்பி நீங்கள் இந்த பிசாசின் கட்டுகளுக்கு கீழாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மாறாக சத்தியத்தை அறிந்தீர் என்று சொன்னால் அவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமே. இதைத்தானே இயேசு கிறிஸ்து சொன்னார், வாழ்க்கையிலே ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமே. இன்னொரு காரியத்தை பார்ப்போமா. நாம் எப்பொழுதுமே விசுவாசி, மிகவும் ஒரு பலவீனமான மனிதன், எல்லா பிரச்சனைகளும் அடிபட்டு கொண்டிருக்கிற மனிதன், இப்படித்தானே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகமம் உங்களை பற்றி என்னை பற்றி என்ன சொல்லுகிறது? கவனியுங்கள். ஒன்று யோவான், யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5:4 ஒன்று யோவான் 5:4 அங்கே அவர் என்ன சொல்கிறார்? தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். முதலாவது நாம் பார்த்தோம், பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் நம்மேல் ஆளுகை செய்ய முடியாது, நாம் அதன் மேல் ஆளுகை செய்வோம், அதன் மேல் வெற்றி உள்ளவர்களாக இருப்போம். இரண்டாவதாக பார்த்தோம், பிசாசு அவன் நம்மேல் ஆளுகை செய்ய முடியாது, நம்மை கட்ட முடியாது, நாம் அவன் மேல் ஆளுகை செய்வோம். மூன்றாவது இந்த உலகம். இந்த உலகத்தை குறித்து சொல்லும் பொழுது தேவனால் பிறப்பது, நான் நீங்கள் விசுவாசியா, இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் அந்த புதிய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா, மறுபடி பிறந்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமே. உலகம் நம்மை ஆள முடியாது, நாம் உலகத்தை ஆளுவோம். ஆமே. இதுதான் தேவனுடைய வார்த்தை. இதே போல பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ரோமர் 8:36-37 வாசித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? அடுத்த வசனத்தை பாருங்கள், இவை எல்லாவற்றிலேயும், ஒன்று இரண்டில் அல்ல, எல்லாவற்றிலேயும், ஹல்லேலூயா, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிலேயும், ஒரு சில காரியங்களில் அல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்கிறோம், நாம் ஆளுகை செய்கிறோம், அவைகள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஆமே. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியத்தை விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அப்பியாசியுங்கள். அப்பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், பிரச்சனைகள் உங்களை ஆள முடியாது, மாறாக நீங்கள் அவைகள் மேல் ஆளுகை செய்வீர்கள். இன்று எனக்கு நேரம் இல்லை, ஆனால் ஒன்று சொல்ல முடியும், இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், ஏனென்றால் தேவன் மனிதனையே ஆளுகை செய்யத்தான் படைத்திருக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மனிதன் ஆதாம் மூலமாக இழந்ததை இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடி பெற்றுக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவத்தினால் மனிதன் ஆளுகையை இழந்தான். பாவ மன்னிப்பை மனிதனுக்கு கொடுத்து அவனுடைய அவன் இழந்த ஆளுகையை மறுபடியுமாய் மீட்டு மனிதனுக்கு நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். வியாதி நம்மை ஆள முடியாது, நாம் வியாதியின் மேல் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. வியாதிக்கு உங்கள் மேல் அதிகாரம் கிடையாது, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல நோய்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய சுகத்திற்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஆகையினாலே பாவம், சாரி, நம்முடைய நோய் நம்மை ஆள முடியாது, மாறாக நாம் நோயின் மேல் ஆளுகை செய்வோம். பிரியமானவர்களே, எப்பொழுது இந்த சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டனோ, கடந்த பல வருஷங்களாக நானும் என்னுடைய மனைவியும்
மருத்துவரிடத்தில் செல்லவே இல்லை. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த சத்தியத்தை அறிந்ததினாலே எங்களுடைய வயது 56 இருந்தாலும் இதுவரைக்கும் எனக்கு ஒரு பிளட் ப்ரெஷரும் ஒரு சுகரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் கண்ணாடி போடாமலே எல்லாவற்றையும் படிக்கத்தக்கதான ஒரு நல்ல ஒரு சுகமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். பாவம் அதுக்கு முன்பு நோய்கள் என்னை ஆண்டு கொண்டு இருந்தது, என்னுடைய சரீரத்தில் நோய்கள் இருந்தது. ஆனால் சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு அந்த நோய்களை என்னை இப்பொழுது ஆள விடுவதில்லை, மாறாக நான் அதன் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். என்னுடைய மனைவி அவிதமாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இது எனக்கு மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிற சுதந்திரம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் தந்திருக்கிற சுதந்திரம். தேவன் உங்களுக்கு கிருபையின் பரிபூர்ணத்தை தந்திருக்கிறார், நீதியின் ஈவாகிய பரிபூர்ணத்தை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால், நன்றாய் கவனியுங்கள், உங்களுடைய நீதியினால் அல்ல, உங்களுடைய முயற்சியினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவனிலே ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாக. ஆமென். வியாதியின் மேல் நாம் தான் ஆளுகை செய்கிறோம். பொருளாதார பிரச்சனைகள் நம்மை ஆள முடியாது, நாம் அவைகளின் மேல் ஆளுகை செய்கிறோம். வாழ்க்கையிலே நாம் ஆளுகை செய்கிறோம். ஒரு சிலர் சொல்லுவார், ஐயா என்னால் எல்லாம் முடியுது, ஆனால் என்னுடைய கோபத்தை அடக்க முடியவில்லை. ஒரு சில எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகள், சிலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த கோபம் வரும்பொழுது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அடக்க முடியாது, அது அவர்களை ஆளுகை செய்வது போல இருக்கும். ஆனால் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் உங்களுக்கு கீழாய் வந்துவிடும், அவைகள் உங்களை ஆள முடியாது, மாறாக நீங்கள் அவைகளை ஆளுவீர்கள். அதுபோல சில மனிதர்கள் சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அவைகள் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது, விசுவாசிகளை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், ரோமர் 5:17 புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த பழக்க வழக்கங்கள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது, மாறாக நீங்கள் அவைகளின் மேல் ஆளுகை செய்வீர்கள். கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? தேவன் மனிதனை ஆளுகை செய்வதற்காக படைத்தார். அவன் பாவம் செய்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மீட்பை நமக்கு கொடுத்தார், சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், மறுபடியும் மனிதனை ஆளத்தான் நியமித்திருக்கிறார். விசுவாசியே, நீ ஆள நியமிக்கப்பட்டவன், ஆளும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த வாழ்க்கையிலே செத்த பிறகு அல்ல, பரலோகத்துக்கு போன பிறகு அல்ல, இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே நீங்கள் ஆளும்படியாய் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆளுகை செய்யுங்கள், ஆளுகை செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. ஆமேன். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே, சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே பாவமே, வியாதியே, பொருளாதார கஷ்டமே, எதுவாக இருந்தாலும் சரி, பிசாசின் கட்டுகளே, நீ என்னை ஆள முடியாது, நீ என் கால்களின் கீழே, நான் உன்னை ஆளுவேன் என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள், ஆளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். ஆமேன், ஆமேன்.